அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினராக கடமையாற்றுகின்றேன். தற்பொழுது நாடளாவிய ரீதியில் சிறிய வைத்தியசாலைகளிலிருந்து பெரிய வைத்தியசாலைகள் வரைக்கும் பல்வேறுபட்ட மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு மட்டுமன்றி சத்திர சிகிச்சை நோறு பொருட்கள், ஆய்வுகூட பரிசோதனையை மேற்கொள்வதற்கான காட்டிகள், கதிர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான காட்டிகள் என்பதற்கான தட்டுப்பாடும் அதிகமாக நிகழ்ந்து வருகின்றது. இந்த நிலையிலேயே நாங்கள் சுகாதார சேவையை மிகவும் வினத்திறனான முறையில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு எனப்படும் பொழுது கிட்டத்தட்ட 110க்கும் அதிகமான மருந்துகள் மத்திய களஞ்சிய பகுதியிலே தீர்ந்து போயிருக்கின்றன. இதன் காரணத்தினால் மருந்து பொருட்களை தூரப்பிரசங்களில் வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அத்தோடு நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. சிறுவர்களுக்கு வழங்கப்படும் சிரப் வகைகள், அதேபோன்று புற்றுநோக்கி பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு வெகுவாக நிலவி வருகின்றது. இந்த நிலையில் கூட பல்வேறுபட்ட பிரதேச வைத்தியசாலைகளில் பாராசிட்டமால், விட்டமின் சி, சேலைன் போன்ற அடிப்படை மருந்து வகைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இது மட்டுமல்ல, பருத்தி பஞ்சு, அதாவது காயங்களுக்கு வைக்கப்படும் சத்திர சிகிச்சை துணிகள் என்பதற்கான தட்டுப்பாடும் பாரிய அளவில் வைத்தியசாலைகளில் நிலவி வருகின்றது. அத்துடன் கதிர்படங்களை எடுப்பதற்கான காட்டிகள், ஆய்வுகூடத்திலே பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான காட்டிகள் என்பனவற்றிற்கு பாரிய தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஆய்வுகூட பரிசோதனைகள் மேற்கொள்வதிலே, கதிர்படங்கள் எடுப்பதிலே, அதேபோன்று கதிரியல் பரிசோதனைகளிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் ஏற்பட காத்திருக்கின்றன. அத்தோடு இந்த பரிசோதனைகளை சரியான விதத்தில் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையிலே சுகாதாரத்துறையானது மிகவும் பாதிப்படையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அத்தோடு இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த காலங்களில் கூட நாங்கள் உரிய தரப்பினருக்கு தெளிவாக எடுத்து கூறியிருந்தோம். இந்த மருந்து பற்றாக்குறையை நீக்குவதற்காக, இந்த மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணிகளை அறிவதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மூவர் கொண்ட குழுவை நியமித்து அதனூடாக என்னென்ன பிரச்சனைகள் இந்த மருந்து தட்டுப்பாட்டை ஏற்படுகின்றன என்பதை விரிவாக ஆராய்ந்திருந்தது. இதன் மூலம் 10 காரணங்களை அடங்கிய 10 முன்மொழிவுகளை கொண்ட முன்மொழிவொன்றை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாரித்து 2 மாதத்துக்கு முதல் அதிமேதக ஜனாதிபதி, பிரதமர், சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் என்பனவருக்கு நாங்கள் கையளித்திருந்தோம். இந்த எங்களுடைய பிரேரணையிலே பிரதானமாக நாங்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவெனில், இந்த மருந்து பொருட்களை விநியோகம் செய்வதற்காக மிகவும் வினத்திறனாக மருந்து பொருட்களை உரிய வைத்தியசாலைகளுக்கு உரிய இடங்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பொறுப்பாக 4 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக மத்திய மருந்து வழங்கல் பிரிவு, மெடிக்கல் சப்ளைஸ் டிவிஷன். 2வதாக SPC, ஸ்டேட் ஃபார்மசூட்டிக்கல் கோஆபரேஷன், அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம். அடுத்ததாக அரச மருந்தாக்கள் உற்பத்திகள் கூட்டுத்தாபனம், SPMC, ஸ்டேட் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கோஆபரேஷன். அடுத்ததாக தேசிய ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை, நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, NMRA. இந்த 4 நிறுவனங்களுக்கிடையே எந்தவித இணைப்புத்தன்மையும் சரியான விதத்தில் அமையவில்லை. இந்த 4 நிறுவனங்களும் இந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்காக வினத்திறனாக செயற்படுத்தப்படவில்லை. இதன் காரணத்தினாலேயே இந்த மருந்து தட்டுப்பாடானது தூரப்பிரதேசங்களில் அதே போன்ற பெரிய வைத்தியசாலைகள் கூட அதிகமாக ஏற்பட காரணமாகின்றது. குறிப்பாக அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் இந்த மருந்துகளை கொள்வனவு செய்கின்றது, அரச மருந்துகள் உற்பத்தி கூட்டுத்தாபனம் இந்த மருந்துகளை உற்பத்தி செய்கின்றது. ஆகவே எந்தெந்த மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது, இந்த மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுகின்றன என்பதை இந்த நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்று இந்த மருந்துகள் கொள்வனவை மருந்துகளுடைய வருகையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை காணப்படுகின்றது. ஆகவே இவை சரியான விதத்தில் மருந்துகளை இறக்குமதி செய்ய ஆவண செய்ய வேண்டும். அடுத்ததாக மத்திய மருந்து வளங்கள் பிரிவு, இவற்றின் ஊடாகவே பிரதேச ரீதியில் இருக்கின்ற மருந்து வளங்கள் பிரிவுக்கு சென்று அதன் பிற்பாடு வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் சென்றடைகின்றன. ஆகவே இந்த நாலு நிறுவனங்களும் சரியான விதத்தில் இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால் இந்த மருந்து கொள்ளனவிலே, அதேபோன்று மருந்துகள் உற்பத்தியிலே, மருந்துகளை வழங்குவதிலே பாதிப்பு ஏற்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த மருந்துகள் பற்றாக்குறையான தன்மை தூர பிரசங்களிலே அல்லது வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த பிரச்சனையை, இந்த நாலு நிறுவனங்களுடைய பணியை மிகவும் வினத்திறனாக்கி இந்த நாலு நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை சரியானவற்றில் ஏற்படுத்தும்படுத்து நாங்கள் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மருந்து தட்டுப்பாட்டை 80% அதிகமாக தீர்க்க முடியும் என்பதையே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பரிந்துரையிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இருந்த பொழுதிலும் இந்த நாலு நிறுவனங்களும் மிகவும் அசம்பந்தமாக தொடர்ச்சியாக செயற்படுவதையே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த சுகாதார அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும். குறிப்பாக மருந்துகளை உரிய காலத்தில் கொள்வனவு செய்ய வேண்டும். அதாவது எந்த ஒரு மருந்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அந்த மருந்துக்கான இருக்கைகள் மத்திய மருந்து களஞ்சியத்திலே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கான இருப்புகள் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது துரதிருஷ்டவசமாக 100க்கும் அதிகமான மருந்துகளுக்கு எந்தவித இருக்கைகளும் இல்லை, இருக்கைகள் யாவும் தீர்ந்து போய்விட்டன. ஆகவே நாங்கள் தற்பொழுது பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்கின்றோம், அன்பளிப்புகளை பெறுகின்றோம். இந்த அன்பளிப்புகளை சரியானவற்றில் பெற்றுக்கொண்டு சரியான இணைப்பு ஏற்படுத்தி இந்த அன்பளிப்புகளின் ஊடாக நாங்கள் ஒரு உச்ச பயனை பெறக்கூடிய நிலைமையும் ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு இந்த மருந்துகள் சரியான விதத்தில் கொள்வனவு செய்யப்படுவதில்லை, உரிய காலத்தில் கொள்வனவு செய்யப்படுவதில்லை என்பதை அண்மையில் வெளியிடப்பட்ட கணக்காளர் நாயகத்தினுடைய பதிவில் அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை சரியான விதத்தில் கையாள சுகாதாரமைச்சில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் முயற்சிக்க வேண்டும். அத்தோடு கடந்த காலங்களில் இந்த மருந்துகள் கொள்வனவின் போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட பல அதிகாரிகளுக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் யாவும் ஒப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட அவர்களுக்கு எந்தவித தண்டனையும் வழங்காது, அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படாமல் தொடர்ச்சியாக அதே பதவிகளில் அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் இந்த மருந்து கொள்வனவு செய்யப்படுவதற்கான வினத்திறனானது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்வர வேண்டும். அத்தோடு தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக அவசரமாக மருந்து கொள்வனவில் சுகாதார அமைச்சு ஈடுபடுகின்றது. இவ்வாறு அவசரமாக மருந்து கொள்வனவில் ஈடுபடும் பொழுது இந்த மருந்துகளுக்கான அதிக விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதிக விலைகள் நிர்ணயிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த மருந்து கொள்ளளவிலே பாரிய மோசடிகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற நிலையை சரியான விதத்தில் தரவுகள் சேகரிக்கப்பட்டு இந்த என்எம்ஆர்ஏ, எஸ்பிசி, எஸ்பிஎம்சி, அதே போன்று எம்எஸ்டி ஆகிய நிறுவனங்களுக்கிடையே சரியான இணைப்பை ஏற்படுத்தப்படுவது நாங்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மருந்துகளுக்கான பற்றாக்குறையை பாரியளவு நீக்க முடியும் என்பதையே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எங்களுடைய பரிந்துரையிலே நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஆகவே தற்பொழுது பொதுமக்கள் இந்த மருந்துகளை அரச மருந்தகங்களில் பெற முடியாத நிலையிலும் கூட வெளியிலே இருக்கின்ற மருந்தகங்களில் பெறும்பொழுது கூட பல மருந்துகள் வெளி மருந்தகங்களிலும் காணப்படவில்லை. அத்தோடு இதற்கு மேலதிகமாக இந்த மருந்துகளுடைய விலைகள் யாவும் வானளாவிய ரீதியில் உயர்ந்து காணப்படுகின்றன. இந்த மருந்துகளுக்கான விலைகள் 100 மடங்கு, அதே போன்று 100 விதத்தினால், 200 விதத்தினால், 300 விதத்தினால், 400 விதத்தினால் அதிகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. சில விடங்களில் இந்த மருந்துகளுக்கான விலைகள் 5 மடங்கு அதிகரித்த நிலையும் காணப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் இந்த மருந்துகளை வெளியில் இருக்கின்ற மருந்துகளில் கூட பெற முடியாத நிலையில்தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளுக்காக மருந்துகளை சரியாமத்தில் எடுக்காத விடத்து அவர்களுக்கு இருக்கின்ற சுகாதார பிரச்சனையானது, நோயானது மேலும் மோசமடையக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு இருக்கின்றன. ஆகவே அவர்கள் மோசமடைந்த நிலையிலே மீண்டும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் பொழுது இதனால் ஏற்படுகின்ற பாரிய செலவுகளும் மீண்டும் சுகாதார அமைச்சையே அரசாங்கத்தையே சுமைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஆகவே
அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமின்றதையில் உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில், தற்பொழுது எழுந்திருக்கும் மருந்து தட்ட தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக மிகவும் அவதானமாக செயற்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்த விடயத்தை சரியாமத்தில் இனங்கண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு இந்த மருந்துகளுக்கான விலைச்சுமையை குறைக்கும் பட்சத்தில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிமேதகு ஜனாதிபதியோட சந்திப்பிலே இந்த மருந்துகளை விலையை குறைக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் மக்கள் வளமையான நோய்களுக்கு பாவிக்கின்ற மருந்துகளை பட்டியலிட்டு தரும்படி கூறியிருந்தார். ஆனால் சுகாதார அமைச்சானது இன்னமும் அந்த மருந்து பட்டியலை ஜனாதிபதிக்கு வழங்க முடியாத நிலையிலேயே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு அவர்கள் வழங்க முடியாவிட்டால் இவ்வாறு இந்த மருந்துகளுக்கான விலக்குறைப்பை உரிய அதிகாரிகள் ஏற்படுத்த கூடியதாக இருக்கும். ஆகவே சுகாதார அமைச்சு மிகவும் வினைத்திறனாக செயற்பட்டு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்க உடனடியாக முன்வர வேண்டும் என்பதே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். பல்வேறு வட்ட வைத்தியசாலைகளில் பாராசிட்டமால், பிரிட்டன், நோமல் செலைன் போன்ற அத்தியாவசிய அதிகமாக பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடும் நிலவி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விட்டமின் சி போன்ற மருந்துகள், அதேபோன்று பெண்கள் பயன்படுத்தப்படுகின்ற அதாவது மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற துணிகள், இவற்றிற்கான தட்டுப்பாடும் நிலவி வருகின்றது. அத்தோடு சில வைத்தியசாலைகளிலே இசிஜியை எடுப்பதற்கான பட்டி, அதாவது அதன் எடுப்பதற்கான கடதாசி, அவற்றினுடைய தட்டுப்பாடும் நிலவி வருகின்றன. அதேபோன்று கதிரியல் பகுதிகளிலே கதிரியல் அலகுகளில் எக்ஸ்ரே எடுப்பதற்கான அதாவது காட்டிகள், அதேபோன்று பரிசோதனை உபகரணங்கள் என்பதற்கான தட்டுப்பாடும் அதிகமாக நிலவி வருகின்றது. ஆகவே இந்த நிலையிலே இந்த தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மருந்து பற்றாக்குறையானது பல்வேறுபட்ட சமூகத்தினரையும் பல்வேறுபட்ட நோயாளர்களையும் வெகுவாக பாதித்திருக்கின்றது. குறிப்பாக இசிஜியை எடுப்பதற்கான பட்டிகளுக்கான தட்டுப்பாடானது, கடதாசிகளுக்கான தட்டுப்பாடானது நிலவும் பொழுது ஒருவர் நெஞ்சு வலியுடன் வரும் பொழுது அவரை எவ்வாறு நாங்கள், அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு சிறிய சிறிய வைத்தியசாலைகளில் இருக்கின்ற சிறிய சிறிய பரிசோதனைகள் கூட செய்ய முடியாத நிலைமைக்கு சுகாதார தரப்பினர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த விடயங்களை சரியான விதத்தில் ஆராய்ந்து அவற்றை கருத்திற்கொண்டு இந்த மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு, குறிப்பாக சுகாதாரத்திலே சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது.